இன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி பிறந்த காந்தி சுதந்திர போராட்ட வீரரான உஷா மேத்தா அவரை நினைவு கூறுவோம் தனது இளம் வயது முதலே அவர் ஆங்கிலேயருக்கு எதிரான சண்டையில் தீவிரமாக போராடினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டில் தனது எட்டாம் வயதில் சைமன் கமிஷனுக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்றார் இளம் பிள்ளையாக இருக்கும் போதே முன்பு போராட்டம் செய்தல் மற்றும் ரகசியமாக பல்வேறு பிரசுரங்களை விநியோகித்தல் போன்ற செயல்களில் ஈடுபட்டார் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் போது கடல் நீரை வீட்டிற்கு கொண்டு வந்து அதிலிருந்து உப்பை உற்பத்தி செய்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் பம்பாயில் உள்ள வில்சன் கல்லூரியில் தனது பட்டப்படிப்பை முடித்த உஷா மேத்தா சட்டம் படிக்க தயாரானார் இருப்பினும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டில் நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்கான அறிவிப்பு வந்தவுடன் தனது படிப்பை நிறுத்திவிட்டு சுதந்திரப் போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டில் நடைபெற்ற காங்கிரஸ் அமர்வின் போது மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு மௌலானா ஆசாத் மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஆற்றிய உரைக்கு தனி உரிமை அளித்தார் உஷா மேத்தா இது அவருக்கு ஒரு ரகசிய வானொலி நிலையத்தை அமைக்க ஒரு உத்வேகம் அளித்தது இந்த வானொலியின் வாயிலாக உலகின் தொலைதூர மூலைகளுக்கு இந்திய கண்ணோட்டத்தை வழங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி டாக்டர் உஷா அவர்களின் கூட்டாளிகளுடன் சேர்ந்து காங்கிரஸ் வானொலியின் முதல் அறிவிப்பை செய்தார் அவர் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் செய்த தொகுப்புகளை இந்த நிகழ்ச்சியில் வழங்கினார் ஹிந்துஸ்தான் ஹமாரா என்ற பாடலுடன் தொடங்கி வந்தே மாதரம் என்ற பாடலுடன் இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்தது ஆங்கிலேய அதிகாரிகளின் கடுமையான கண்காணிப்பையும் அவரது நிலையம் ஆங்கிலேயரின் அட்டுழியங்களை அச்சமின்றி வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது பிரிட்டிஷாரின் ரேடரில் இருந்து மறைந்திருக்க தங்களின் இடங்களை அடிக்கடி மாற்ற வேண்டியதாக இருந்தது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது அவர்கள் ஏழு எட்டு முறை தங்களின் நிலையை மாற்ற வேண்டியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி கிர்கானில் ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த போது உஷா மேத்தா அவர்களும் அவரின் கூட்டாளிகளும் கைது செய்யப்பட்டனர் அவருக்கு நான்கு ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் அவர் விடுவிக்கப்பட்ட போது பம்பாயில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட முதல் அரசியல் கைதியானார் விடுதலை செய்யப்பட்ட பிறகு டாக்டர் உஷா கூறியது பின்வருமாறு நான் சிறையில் இருந்து வந்ததை நினைத்து மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறேன் ஏனென்றால் நான் செய் அல்லது என்ற காந்தியடிகளின் செய்தியை சுமந்து திரும்பி உள்ளேன் மேலும் இது சுதந்திரத்திற்காக என்னுடைய பணிவான பங்களிப்பாக கருதுகிறேன் இரண்டாயிரம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி அன்று உஷா மேத்தா தனது எண்பது வயதில் இறந்தார் நமது நாட்டிற்காக போராடிய அவரின் ஆர்வமும் உற்சாகமும் நமக்கு ஒரு பெரிய உத்வேகம் இந்த மண்ணின் மகளுக்கு வணக்கம் செலுத்துவோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கர்நாடகாவில் உள்ள பெல்கம் மாவட்டத்தில் பிறந்த வசந்தராவ் லங்கன் கவுடா பாட்டில் அவர்களை நினைவு கூறுவோம் கோலாப்பூரில் உள்ள ராஜாராம் கல்லூரியில் தனது உயர்கல்வியை பாட்டில் அவர்கள் ஆரம்பித்தார் இருப்பினும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவரால் படிப்பை முடிக்க இயலவில்லை டாக்டர் எம் ஆர் தேசாய் ஆச்சாரியா ஜவ்டேகர் எஸ் என் ஹர்திகர் மற்றும் பாரிஸ்டர் கர்தேகர் போன்ற ஆசிரியர்களால் தேசபக்தி மற்றும் சமூக சேவை மனப்பான்மை போன்றவை இவர் மனதில் பதிந்திருந்தனர் கோலாப்பூரில் இருந்தபோது வசந்தராவ் ஒரு தீவிர சுதந்திர போராட்ட வீரர் நானா பாட்டிலுடன் தொடர்பில் வந்தார் அவர் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற தனது முடிவை மேலும் வலுப்படுத்தினார் நானா அவர்களின் வழிகாட்டலின் பேரில் வசந்தராவ் சுற்றி உள்ள பகுதிகளில் பல்வேறு நடவடிக்கைகளில் தீவிரமாக ஆர்வத்துடன் பங்கேற்றார் இது அவரது இளைய சகோதரர் பிரதாப் ராவின் படுகொலைக்கு வழிவகுத்தது தனது ஒரே சகோதரனை இழந்த துயரத்தால் வசந்த ராவ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றில் தனது கல்லூரி படிப்பை நிறுத்திவிட்டு சுதந்திரப் போராட்டத்தில் குதித்தார் தனது செயல்களை வீரியத்துடன் நிர்வாகத்திற்கு எதிராக அவர் தொடர்ந்ததால் அவர் மிகவும் தேடப்படும் ஒரு நபரானார் இதன் விளைவாக அவரை கண்டதும் சுட உத்தரவு போடப்பட்டது இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு வரை நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றினார் கர்நாடக சட்டமன்றத்திற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது முதல் பல முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேலும் பல்வேறு அமைச்சகங்களின் அமைச்சராக ஒன்பது வரை தொண்டாற்றினார் அவரது வாழ்க்கையில் அவர் செய்த பல்வேறு சமூக முயற்சிகளுக்காக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இந்திரா காந்தி சத்பவனா தேசிய விருது இவருக்கு வழங்கப்பட்டது வி எல் பாட்டில் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அன்று தனது இன்னுயிரை நீத்தார் இத்தகைய சிறந்த தேசியவாதிக்கு வீர வணக்கம் செலுத்துவோம்